அப்படியா பெங்களூர்ல கார் புரட்டாச்ச நாங்க அங்க ரெடியா இருக்கோம்
ராஜா, உன்னுடைய உத்தம குணத்தை எப்படி புகழ்ந்ததுன்னே தெரியல ராஜா. ஐயா, என்னப்பா யோசிக்கிற? ஏன் இந்த நாடகம், எதுக்காக இந்த சோதனைன்னு பாக்குறியா? காரணத்தை நான் சொல்லி விளக்குறத விட கண்கூட நீயே வந்து ராஜா. ராஜா வா. இவன் என் மகன். எதிர்பாராத ஒரு விபத்துல இந்த நிலைக்கு ஆளாயிட்டான். மகன் பைத்தியம் ஆயிட்டானேங்கிற வேதனையால இவன் தாயார் காலமானான். எந்த டாக்டராலும் இவனை குணப்படுத்த முடியல. வெளிநாட்டிலிருந்து வந்த டாக்டருங்க கூட கைவிட்டுட்டான். சகு 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 என்னப்பா அப்படி பாக்குற? நான் உன்னை சோதிச்சதுக்கும் இவன் இப்படி பைத்தியமா இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் பாக்குறியா? வாசு ராஜா, என் நிலைமை எப்படிப்பட்டதுன்னு கார்ல நீயே பார்த்த. அடிக்கடி வர்ற இந்த இருதய நோயால இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் நான் அவஸ்தப்படணுமோ, எப்ப இந்த உயிர் போகுமோ எனக்கு தெரியாது. எனக்கு அப்புறம் பைத்தியமா இருக்கிற என் மகனை யார் காப்பாத்த போறாங்க? இவ்வளவு ஆட்சி உள்ள ஒருத்தருக்கு மகனை பாதுகாக்க ஆளுக்கா பஞ்சம்னு நீ நினைக்கலாம். வேண்டியவங்க சொந்தக்காரங்க எல்லாம் இந்த ஆஸ்தியை எப்ப அடையலாம்னு ஆவலா எதிர்பார்ப்பாங்களே தவிர, பைத்தியமாயிருக்கிற என் மகனுக்கு கொஞ்சம் கூட பரிவு காட்ட மாட்டாங்க. ராஜா, உன்னை நான் எப்ப பார்த்தனோ அப்பவே என் மனசுல பட்டுச்சு. இருந்த அறகுறை சந்தேகமும் இந்த சோதனைக்கு அப்புறம் அறவே அத்துப்போச்சு. இனிமே நீதான்ப்பா எனக்கு எல்லாம். எனக்கு அப்புறம் நீதான்ப்பா என் மகன் காப்பாற்றும். ஐயா, உங்க விருப்பத்தை நான் முழு மனசோட நிறைவேற்றி வைக்கிறேன். அது போதும்ப்பா. ஆனா எனக்கு ஒரு தங்க இருக்கு. அவளுக்கு என்ன விட்டு வேற ஆதரவே கிடையாது. அவளை ஒருத்தன் கையில் ஒப்படைக்கிற வரைக்கும் எனக்கு நீங்க அவகாசம் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்க இஷ்டப்படியே நான் இங்க அடிந்தா இருக்க தயாரா இருக்கேன். ஏன்பா இன்னுமா நீ என்ன புரிஞ்சுக்கல? இந்த ஆஸ்தி அந்தஸ்து எல்லாமே ஒன்னதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இப்படி பிரிச்சு பேசலாமா? நீயும் உன் தங்கையும் இங்கேயே வந்துருங்க. அவளுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து எவ்வளவு பணம் ஆனாலும் சரி செலவழிச்சு கல்யாணத்தை நடத்தி வை. ஐயா, இதை நான் மேலுக்கு சொல்லலப்பா, மனப்பூர்வமா சொல்றேன். ஆமா, உன் தங்க எங்க இருக்கு? கிராமத்துல இருக்குங்க. சொந்தக்காரங்க வீட்டுல விட்டு வச்சிருக்கேன். வாரம் ஒரு தடவை போய் பார்த்து வருங்க. சரி, நாளைக்கே நம்ம காரை எடுத்துட்டு போய் உன் தங்கையை இங்க அழைச்சிட்டு இது அழகா சிரிக்குது பூத்து.
சார் மன்னிக்கணும் என்னையா என்ன பாக்குற மன்னிப்பு இப்படி தான் கேக்குறதா ஊளையால அடிச்சனா மூஞ்சி முகரெல்லாம் பிஞ்சு போறான் ஆமா இஸ்திரங்க கையில புடிச்சிட்டா கண்ணுமணம் தெரியாதா ஏம்மா உனக்கு தெரியது இல்ல நீ தான் பாத்து போறது மெதுவா ஓட்டனவும் கௌரவம் குறஞ்சி போடுமாயா ஓரமா ஒதுங்கி போறா உன் கௌரவம் குறஞ்சி போடுமா கார்ல உட்கார்ந்துட்ட ரோடு உனக்கு சொந்தமா பூக்குடியை தூக்கிட்ட ரோடு உனக்கு சொந்தமா அட செத்த போயா பின்ன போகாம உன் கூட வர போறேன் ஏ வந்து தான் பாரு வந்தா என்ன செய்வியா பூவாலியே கட்டி போட்டுவியா ஏயா உனக்கு தான் பேச தெரியாதுன்னு பேசுறியா உனக்கு தெரிஞ்சா பேசி காட்டு நிக்க வெச்சு பேசுவையா நீ டிரைவர்னா அது உன் வீட்ல நீ பூக்காரனா அது உன் வீட்ல என்னையா காரே கேரி நாக்கு நீளுது பின்ன என்ன உன்ன கண்ணே மூக்கேனா கூப்பிடுவாங்க என்ன அதுக்கு வேற ஆள பாரு அப்படியே சண்டை போற மாதிரி போட்டு ஆள அளந்து பார்க்கறேன் நான் ஒண்ணும் பூ இல்ல முளம் போட ஐயே குருட்டு கோழி தவிட்டுக்கு வேங்கிட்டான் போய்யா இன்னும் கொஞ்சம் போனா நானே உன்னை கைய பிடிச்சு விட்டு சொல்லோ போட்டுருக்கேன் என் கைய என்ன கால பிடிச்சு கெஞ்சி பாரு ஐயா கிட்ட நடக்காது ஐயோயோ அப்படி எல்லாம் சொல்லாதயா அப்புறம் ஏகத்துல எனக்கு தூக்கமே வராது என்னப்பா பொண்ணு கெஞ்சுது இப்படி ஒரே அடி அடம் பிடிக்கிறிய என்ன தகராறு ஏன் சண்டை போடுறீங்க அத பார்த்தா வெகுளி பொண்ணு மாதிரி தெரியுது ஆமா நான் வெகுளி பொண்ணு டிரைவர் ரொம்ப விவேக் பாத்தீங்களா ஐயா உங்க கிட்ட எப்படி பேசுது பாத்தீங்களா இந்த பாரம்மா இது உத்தமமான புள்ள மத்தவங்க மாதிரி நினைக்காத அப்ப நான் மாம்பக்காரியா சண்டக்காரியா நீ எப்பயே பார்த்தா நான் சண்டை போடுறதே ஏன் வரும்போது கையோட ரெண்டு வெள்ளப்புற தூக்கிட்டு வர்றது தானே சண்டக்காரோட சமாதானம்னு விடுறதுக்கு வாய மூடிட்டு போயா பெரிய நியாயம் பேச வந்துட்டார் நியாயம் அடியாத பொண்ணை கட்டிக்கிறவன் என்ன மாதிரி வர போறானு அந்த டிரைவர் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி தான் ராஜாங்கிற பேருக்கு தகுந்த மாதிரி ராஜா விட்டு பிள்ளையாகவே மாறிட்டான் ஜனநாயக நாட்டுல ராஜா விட்டு பிள்ளையெல்லாம் சாதாரணமாயிட்டாங்க சாதாரணமானவெல்லாம் ராஜா விட்டு பிள்ளையா மாறிக்கிட்டு வரலாம் நாம செஞ்ச காரியம் அந்த டிரைவருக்கு ரொம்ப சாதகமா போச்சு அவன் தங்கையும் இல்ல அங்க வந்து சேர்ந்துட்டானா சேரட்டும் சேரட்டும் அப்பதான் நம்ம போட்ட திட்டத்துக்கு அத்திவாரம் பலமாகும் நாளைக்கு மறையாவில் இருக்கிற என் தங்கையை வரவழைக்கிறேன் அப்புறம் சொல்றம்மா நான் கேக்குறேன் இவ்வளவு ஆஸ்தி இருக்கும் போது இவன் எதுக்குமா டாக்ஸி ஓடும் அவனுக்கு கொஞ்சம் சொல்லுமா உக்கரமா நிக்கிறிய பரவாயில்லைங்க சின்னையாக்கா நீ மட்டும் தனியாவா வேண்டாமா வேண்டாம் அதனால்தான் அவனை கட்டி வச்சிருக்கேன் நல்லவராச்சே சொன்ன கேப்பாரு
தைரியம் டே கணேசா எட்ரா பிச்சோவே கொண்டா சுருள் பட்டா
பேனா கத்தி சுருள் கத்தி பட்டா கத்தி எல்லா கத்தி குண்டவடா அவன ஜகம் வாங்கி இன்னைக்கு உடறது இல்லடா வெட்டு ஒன்னு துண்டு ஒன்னு பாத்துறடா அவன டாய் எங்க அவன் டாய் ஏ குட்டி ராஜா வீட்டு பெண்ணா நானும் நானும் இருக்கணும் ராஜா வீட்டு பெண்ணா நானும் நானும் இருக்கணும் அவ ராஜாங்கத்தை நடத்தினாலும் நியாயம் இருக்கணும் அவ ராஜாங்கத்தை நடத்தினாலும் நியாயம் இருக்கணும் ராஜா வீட்டு ராஜா வீட்டு பெண்ணா நானும் நானும் இருக்கணும் அவ ராஜாங்கத்தை நடத்தினாலும் நியாயம் இருக்கணும் Thank you.
எனக்கு என்னாச்சு டாக்டர்? இது யாரு? ரகு, ரகு அப்பா, ரகு அப்பா, ரகு அப்பா. இனி எந்த வித கவலையும் இல்லை. ரகு பூரணமா குணமாயிட்டாரு. இந்த விபத்து ஏற்பட்டதும் ஒரு நன்மைக்கு தான். மைண்ட் கூட சரியாயிடுச்சு நினைக்கிறேன் சார். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. ரகு என் வயிற்றுல பாலை வாங்கப்பா. புதுசா பழசா ஏ கண்ணு தெரியுது இல்ல? தெரிஞ்சுதா கேக்கல. கையடியா எடுக்கலனா? இவ்வளவுதானா நீ? அப்பா என்னமோ நீ பெரிய தைரியசாலி அப்படி இப்படி சொன்னாரு. நீ என்னடா இப்ப மட்டும் என்ன பயந்தா போயிட்டேன்? இது பாரு, பழரசம் தழும்பாம அப்படியே இருக்கு. அப்போ முனியான்னு ஏன் கத்துன? உங்க கையையும் காலையும் கட்டி போடத்தான். போடுவ போடுவேன். கூடி சீக்கிரம் யார் கத்த போறாங்கன்னு நீயே தெரிஞ்சுக்க. பாடுங்க. பாடுவேன். சொல்லி கொடுத்தா பாடு. பல்லவி மாத்திரம் சொன்னா போதுமா? பாட்டு பூரா சொல்லி தருங்க. உங்க மனசு வேதனைப்படும். இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா?
ரகுவும் கீதாவும் ரகுவும் கீதாவும் என்ன கடற்கரையில ஓஹோ அப்படியா சமாச்சாரம் நான் நினைச்சது சரியா போச்சு எங்க அந்த ரகு 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 கடலாட்டம் வீடு இருக்குச்ச கடற்கரை என்னடா ராஜா இவங்களை இப்படியே விடக்கூடாது முனியா போய் ஐயரை கூட்டிட்டு வா இவங்களுக்கு உடனே கல்யாணம் நிச்சயம் பண்ணணும் என்ன ராஜா சரிதானே அவனுக்கு போ ஒரு ஆள் அவனுக்கு போ மேல் 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 மாதிரி போ அவனுக்கு போ ஒரு ஆள் பெரிய கடப்பா எல்லாம் கடனுக்கு துணி போட்டாருங்கப்பா உடனே இழுத்து மூடினா இப்ப இதுதான் தொய் இவர்தான் நம்ம பாதியா என்னது நம்ம வியாபாரத்தினுடைய சூச்சமே இதில் தான் அடங்கிறது சூச்சமா அதான் நாக் வியாபாரத்தினுடைய நாக் இது அரேபியாவில் அம்பிகாபதி வச்சிருந்த குதிரை பத்தாம் பக்கம் ரெச்சு கவனிடுறா என்ன இது மூணு மூட்டை புள்ள துண்டுதுப்பா ஒரு நாளைக்கு பின்னாலே போயிருது இது மின்னால போறதுக்கு என்னடா வழி மின்னால போறதுக்கு என்னடா வழின்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் ஒரு குச்சில புள்ள கட்டி பத்தியா போய் துண்டு புள்ள கட்டி இத காட்டி காட்டி ஓட்டுறேன் எப்படி உன் குதிரைய பார்த்தாலே தெரியுதா சரி சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு உங்களோட முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன்னா என் தங்கச்சி கல்யாணம் நிச்சயம் இருக்கு இது விஷயமா தான் நான் அலைஞ்சிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரம் பத்திரிகையோட வந்து பாக்குறேன் நான் வரேன் இதப்பா நான் ஒரு விஷயம் சொல்றேன் என்னப்பா அது அப்படிப்பட்ட விஷயம் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிற விஷயம் உனக்கு தெரியல ஆமா அதுகிட்ட ஒரு ரவுடி பையன் சவடால வச்சுக்கலாம் அவனை டீ ஆத்திரா மாதிரி ஆத்திரம் புறப்படுறியா ஏய் நான் அவன் அடியாளா கையாள வாப்பா மீது வித்தியா நான் கவனிச்சுறேன் உனக்கேண்டா அதெல்லாம் உதப்பட போற போட நல்லா சொன்ன கரிட்டுவா நீ சொன்னது நேற்று ராத்திரி கூட இந்த குதிரை என்ன உச்சிச்சுப்பா உதச்சதுல பேசாம ஒழுங்கா வேலைக்கு இந்த பைப்பு என்னங்க இருந்துன்னாங்குது ராஜா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்ப்பா என்னப்பா என் தங்கச்சி நீ பார்த்தது இல்லையே ரொம்ப அழகா இருப்பா நான் அவளை செல்லமா அவளை இருந்து தெரியுமா அவ்வளவு அழகாவோ ராஜா அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாள் ஆசைப்பா என்ன சொல்றேன் ராஜா சீக்கிரம் என் மனசை நான் வேறொருத்திக்கு ஏற்கனவே கொடுத்துட்டேன்ப்பா உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு என்னாலான உதவி நான் நிச்சயமா செய்ய தயாரா இருக்கேன் நான் பட்டுமா பெரிய இருக்காரப்பா ஐயா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க நாலு மணிக்கு மேல வாங்க பாக்கலாம் யாருப்பா வந்திருக்காங்க ஐயாவே வந்துட்டாங்க வணக்கம் என்ன தெரியலீங்களா தெரியலையே சின்ன வயசுல பார்த்தங்க மலையா குமாரசாமி உங்க நண்பர் அவருடைய பையன் தான் என் பேர் ஆனந்தன் இது என் தங்க ஆனந்த் வாங்க 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 உட்காரு உட்காரு குமாரசாமி காலமானதா கேள்விப்பட்டேன் எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு நீங்க எப்ப மலையாவில இருந்து வந்தீங்க வந்து ஒரு வாரம் ஆகுதுங்க இங்க அடையாறுல ஒரு பங்களாவில் தங்கி அப்படியா ஆமாங்க அப்பாவுக்கு உயிர் விடும் போது கூட உங்க நினைப்பு தான் திடீர்னு ஆனந்தான் ஓடுனேன் யாரையும் நம்பாதேன்னு சரியன்னு நேர இந்தியாவுக்கு போனார் போறேன்னு அதுக்கப்புறம் தான் உங்க பேரை சொல்லி ஆனந்தை கொண்டு போய் அவர்கிட்ட ஒப்படைச்சிரு அவர் மருமகளா அது வாரட்டும்னு சொன்னார் அவர் சொன்னபடியே ஆனந்தை கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் இனி உங்க பாரம் இப்போ ரங்கவுக்கு பொண்ணு நிச்சயம் பண்ணியாச்சு இனிமே எந்த காரணத்தை கொண்டு அதை மாற்ற முடியாதே என்ன செய்யறா ஒண்ணு செய்வோமே என்ன ரகுவோட கல்யாணத்துக்கு இன்னும் அஞ்சே அஞ்சு நாள் தான் இருக்கு அந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒரு நல்ல இடமா பார்த்து நம்ம ஆனந்தியோட கல்யாணத்தையும் முடிச்சிடுவோம் ஏன் என்ன நீங்களா பார்த்து எது செய்தாலும் சரி ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன்
இது என் தாயாருடைய நெக்லஸ் அத்தனையும் வைரம் இப்ப திருடன்கிட்ட கொடுத்தா கூட 5 லட்சத்துக்கு பஞ்சம் இல்ல அது ஆனந்திக்கு தான் கொடுக்க போறேன் அதோட கல்யாண செலவையும் நானே ஏத்துக்கிறேன் இதெல்லாம் உங்ககிட்ட ஏன் முன்னாடியே சொல்றேன்னா நீங்க ஆனந்திக்காக பாக்குற இடத்துல முன்கூட்டியே சொல்லலாம் பாருங்க அதனாலதான் அது உங்ககிட்டயே இருக்கட்டும் என்கிட்ட எதுக்கப்பா பரவாயில்லைங்க எங்க இருந்தா என்ன ஆமாங்க சரி வாமா இவங்க என் சேங்கரோட பிள்ளைங்க மலையாவில இருந்து வந்திருக்காங்க வணக்கம் கீதா இந்த வீட்டுக்கு மருமகளா வர போற மகாலட்சுமி அப்படியா ரொம்ப சந்தோஷம் கன்கிராச்சுலேஷன்ஸ் கீதா ரொம்ப நன்றி ராஜா இந்த பிள்ளைதான் கீதாவோட அண்ணன் ராஜா இவங்க நமக்கு ரொம்ப வேண்டியவங்க வணக்கம் நமஸ்காரம் ஏப்பா போன காரியம் என்னாச்சு சீக்கிரமா அச்சா ஆபீஸ் போய் அந்த மண்டபத்தோட பேரு விலாசம் எல்லாத்துக்கும் சரிங்க இத இருப்பு பெட்டி தவி அண்ணன் தங்க ரெண்டு பேரும் ரெண்டு வைரம் சாப்பிடுமா என்னம்மா இது சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிறேன் இப்ப என்ன ஆயிட்டதுன்னு இப்படி வருத்தப்படுறேன் ஏதோ இப்பவே கல்யாணத்தை முடிச்சு அந்த ஆஸ்தி பூரா நம்ம கைக்கு வந்துடுற மாதிரி இழுத்துக்கிட்டு போனேன் இப்ப என்ன ஆச்சு அவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டது எல்லாம் புரிஞ்ச வரைக்கும் போதும் மலையை அண்ணா மயங்கிடுவாரு குமாரசாமிங்கிற பேரை கேட்டா குறுக்க பேச மாட்டாரு அப்படி இப்படி நடந்தியே கடைசியா என்ன ஆச்சு முகத்துல கரிய பூசிட்டு வந்ததுதான் மிச்சம் வீணா அவசரப்படுறே தவிர ஆலோசிக்க மாட்டேங்கிறியே நான் என்ன விளையாட்டுக்கு அந்த நெக்லஸ் அங்க கொடுத்துட்டு வந்தேன் ராஜ்யா முடிவு இறங்கி சொல்ல அப்படியா இறங்கடா இறங்கடா நீ யாரா உண்ட வேற இறக்கி ஒண்ணு போடுறது வாடா வாடா என்ன உங்க வீடு நினைச்சிட்டீங்களா யாருக்கு மாதிரி நினைச்சிட்டே போடுறது சரக்கு மேல ஏறது வா இங்க பாரு எல்லாம் வெறும் பாடு கொடுக்கலாம் இல்ல எனக்கு நான் கூட நின்றாது இந்த எனக்கெல்லாம் சரியா தான் இருக்கு மீனாட்சி நீ குழந்தைய கூட்டி உள்ள வா நாளை காசு கொடுத்துட்டு வரேன் யோ செட்டியார எப்படியா கணக்கு சரியா இருக்கும் சுத்த முக்கா மூலியா இருக்கற இங்க ஒரு பையன் மடியில படுத்து தூங்குறான் யோ யோ செட்டியார் ஏ அது எப்படி இருக்க முடியும் இங்க கணக்கு சரியா இருக்கு அடச்சி வந்து பாரு இங்க யோ என்ன கணக்கு நீ இடிக்க போறியா அப்பியே என்ன வண்டி வரப்ப புதுசா முளைச்சிரான பையே அடேடே அடேடே கணக்கு விட்டு தான் போச்சு சோம்பேறி பைய மடி கடச்சா தூங்குவானே அவங்க அம்மா மாதிரி அவங்களும் அப்படிதானே மீனாட்சி ஐயோ மீனாட்சி எனக்கு ஒன்னு விட்டு தான் போச்சு வந்து குழந்தைய கூட்டிட்டு போ நல்ல புள்ளையா பத்தி வச்சிருக்கறியா நீ ஒவ்வொண்ணு அச்சு முட்டை படுவுறியா ஏ கண்ணே ராஜா உன எங்கெல்லாம் தேடறது கொன்னு என்ன ஏன் குழந்தை இந்த மகுஞ்சது இது வா சம்சாரமா ஆமா சி போய் போய் இந்த மூஞ்ச ஏன் சம்சாரம் யா யாரைய பத்தி மூஞ்சிக்கற ஏன் இந்த மூஞ்சி கல்லே அடிச்சிரே மூஞ்சி கல்லே அண்டே கட்ட மூஞ்சி நல்லா இருந்தா அப்ப மூஞ்சி நல்லா இருந்தா ஏன் சம்சாரம் பண்ணி யா யாரை பத்தி சம்சாரம்ன்றா உன்னா கை இழுத்து வச்சாத்துறா இழுத்து என்னமா நீ இவர் சம்சாரம் இல்லையா ஏன் காத்துல வர வாடடே வருஷமா உன்னை வலை போட்டு தேடிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு தாய் மலையில நீ வகையா மாட்டிக்கிட்ட டேய் செட்டியாரே
தண்ணிலதான் வள போடுவான்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். தரையிலே போடுறான் யாரு இவன்? அங்க என்னடா பேச்சு? கருத்து என்னடா துப்பட்டா? காரி முகத்துல துப்பட்டா? ஆண்டா டேய், மீன் பிடிக்கிற வைக்கிறது இப்படி என்கிட்ட கட்டுக்கிட்டு கடைசியா தக்கச்சி கூட்டிட்டு ஓடியாந்துச்சியா? ஆண்டா டேய், கல்யாணம் பண்ண வேண்டிய வயசுல கூட்டிட்டு ஓடியாடலாமா? இல்ல நான் பாட்டி ஆனதுக்கு அப்புறமா கூட்டிட்டு வருவேன். அந்த வேலையை எங்கிட்ட ஒரு சில்லற பாக்கி இருந்தாலே அம்மா கழுத்தை பிடிச்சி அமுக்குற அளவுக்கு இன்னும் தப்பு பண்ணாண்டாலே அக்கிரமத்தை பத்து வருஷத்துக்கு முன்னாடி என் தங்கச்சியை கூட்டிட்டு ஒரே தாயா இவன் பத்து வருஷத்துக்கு முன்னாலதான கூட்டிட்டு வந்தான். இப்ப பத்து பிள்ளைய பத்து வச்சிருக்கான், யா பத்து பிள்ளைய பத்து வச்சிருக்கான். என்ன சொல்ற இதுக்கு? அப்பவே கண்டிச்சிருக்கணும் தங்கச்சிய. இப்ப கேக்குறிய யா தலை கட்ட மனுஷனாங்கற நெருப்பு மாதிரி கிட்ட எவன நெருங்கவே முடியாது. ஊருக்கெல்லாம் பூச்சோண்டும் மீனா மீனா உன் உள்ளத்திலே உள்ளவனும்
இல்ல அந்த ரோட்ல போங்க எந்த பக்கம் போகணும்னு எங்களுக்கு தெரியும் பயப்படாத ராஜா நாங்க வந்தது உயிருக்காக இல்ல என்ன ஏன் இப்படி செய்றீங்க காரணத்தை சொல்றோம் கண்டிப்பா செய்யணும் என்ன செய்யணும் பெரியவர் வீட்டு இரும்பு பெட்டியில இருக்கிற வைர நெக்லஸ் எப்படியும் எங்க கைக்கு வந்தாகும் இல்ல இதுக்கு நான் ஒரு காரணம் சம்மதிக்க மாட்டேன் நீயும் உன் தங்கையும் இந்த உலகத்துல நீண்ட நாள் உயிரோட இருக்கணும்னா நாங்க சொல்றபடி செய்ததானா முடியாது முடியாது உயிரே போனது இது நடக்கவே நடக்காது இப்ப நாங்க சொன்னபடி நீ செய்யணும்னா உயிர் மட்டுமல்ல கல்யாண குணத்துல இருக்கும் உன் தங்கையின் உயிரும் போயிடும் उड़ी ஆ
இப்ப எங்க இருந்து வரே? அங்க ஒரு இடத்துல பொதுப்புறமா இருக்கிற வீட்டுக்குள்ள அவரை கட்டி போட்டு வச்சிருக்காங்க ஐயா. யாரு? அதாங்க ஐயா அந்த டிரைவர். ராஜாவையா? ஆமாங்க ஐயா. அன்னைக்கு உங்ககிட்ட கல்யாண வீட்டுல தர்க்கம் பண்ணானே அவன் செஞ்ச வேலை தான் அவ்வளவு. கொஞ்சம் கூட வந்தீங்கன்னா இப்பவே அவரை காப்பாத்திடலாம். அங்க நாலஞ்சு பேர் இருக்காங்க. இல்லட்டி ஒண்டி கொண்டு நானே சமாளிச்சு காப்பாத்திருப்பேன். என்னைய யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, நம்ம மட்டும் போனா நல்லா இருக்காது. எதுக்கும் போலீஸையும் கூட்டிட்டு போவோம். நீ இப்படியே குறுக்கு வழியில பேங்குக்கு போய் செக்க மாத்திட்டு ஆக வேண்டியத கவனி. நேரா ஏறிக்க. ஐயா ஐயா அரமா என்ன வேணும்? அவரை கட்டி போட்டு அடிக்கிறாங்க ஐயா. யாரை சொல்றனே? அதாங்க ஐயா அந்த டிரைவர். ஆனா அவர் தங்கச்சி எங்க இல்ல, அவரை மட்டும் தான் கட்டி போட்டு. யார? டாக்ஸி டிரைவர் ராஜாவையா? எஸ் இன்ஸ்பெக்டர். பட் நான் பாக்க பேங்குக்கு போற வழியில காரை நிறுத்தி விஷயத்தை சொல்லவே அர்ஜென்டா பிக்கப் பண்ணிட்டு வந்து. அப்படியா? தேங்க்ஸ். மேடம் புதுக்கோப்பம் போற வழியில தனியா ஒரு வீடு இருக்கு அங்கதாங்க. ஜீப் ரெடியா இருக்குல்ல? எஸ் சார். வாங்க பாருங்க. இல்ல நீ பார்த்த வீட்டையும் மறந்துட்டியா? இல்லங்க நிச்சயமா இதே வீடு தாங்க. அதோ அந்த ஜனனுடைய அத்தம் பார்த்தேன். என்னமா பார்த்த? அப்ப இருந்தவங்க இப்ப மட்டும் எங்க போயிட்டாங்க? அதாங்க எனக்கும் புரியல. சரியான பொண்ணுமா நீ? கொஞ்ச நேரத்துல போலீஸ் டிபார்ட்மெண்டே குழப்பிட்டியே. இப்படி செய்ய எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? சரி போகட்டு விசாரணம் விடுங்க இன்ஸ்பெக்டர் சார். சிரமத்துக்கு மன்னிக்கணும். ரசம் வாங்க போறோம்.
என் தங்கையை காணும்போது பேப்பர்ல பார்த்தேன், அது உண்மையா சார்? ஆமா ராஜா. கிடைப்பானா அத்தனை பேர்க்கும் நல்ல
பெரியம்மா பைத்தியக்காரன் பத்தும் சொல்வான் போகட்டும் விட்டு விடு
உலகத்தில்
நம்ம எத்தனையோ ஜோடிகளை பார்த்திருப்போம். ஆனா ஆனந்தி ரகு மாதிரி ஒரு பொருத்தமான ஜோடியை இதுவரைக்கும் பார்த்திருக்கவே முடியாது. அவங்க அப்பா மாத்திரம் உயிரோடு இருந்திருந்தா அதுதான் இல்லையே. ஆமா மாப்பிள்ள, உங்க கல்யாணத்தை எப்ப வச்சுக்கிறதா முடிவு செஞ்சிருக்கீங்க? தயவு பண்ணி தொந்தரவு பண்ணாதீங்க, என் மனசே சரியில்லை. இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தாகணும் இல்ல. நானும் அர்ஜென்டா மலையாவுக்கு போக வேண்டியிருக்கு. என்ன கையோட கூட்டிட்டு போறதுக்கு இவர் வேற வந்திருக்கிற. அப்போ நீங்க போய் வந்த பிறகு யோசிப்போங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அவருக்கு எவ்வளவு வேலை, என்ன சங்கதி? திரும்பி வர குறைஞ்சது 6 மாசமாவது ஆகும். அது வரைக்கும் ஆனந்திய கல்யாணம் ஆகாம இங்க விட்டுட்டு போறது அவ்வளவு நல்லா இருக்குமா? நான் ஒண்ணும் அப்படி சொல்லலையே, தாராளமா கூட்டு. நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க. ஆனா ஆனந்தியும் உங்களை இந்த நிலைமையில விட்டு பிரியறதுக்கு ரொம்ப வருத்தப்படும். இது விஷயமா நேற்று ராத்திரி கூட ஆனந்தங்க உள்ள பெரிய வாக்குவாதம். அதெல்லாம் ஏப்பா இப்ப சொல்றேன், மாப்பிள்ள இஷ்டப்படியே சொல்லிட்டு. நீ அவசரப்படாதப்பா, தயவுசெய்து நீ குறுக்க பேசாத. மிஸ்டர் ரகுநாதன், ஆனந்திய இங்க தனியா விட்டு போறதுல எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனா ஊர் என்ன சொல்லு, தப்பு இல்ல? அட்லீஸ்ட் நிச்சயதார்த்தமாவது ஆயிட்டா? நான் மறுபடியும் சொல்றேன், இப்ப என்னால எந்த முடிவுக்கும் வர முடியாது. அப்ப சரி, உங்க அப்பா கிட்ட கொடுத்த 5 லட்சம் ரூபாய் வைர நெக்லஸ் களவு போச்சே, அதுக்கு என்னப்பா சொல்றேன்? ஒண்ணு பணத்தை கொடுத்தாவது பைசல் பண்ணணும், இல்ல எஸ்டேட்டை ஈடு காட்டியாவது ஈடு தரணும். என்ன ரமேஷ் நான் சொல்றது என்னண்ணா? இது எப்ப பார்த்தாலும் நெக்லஸ் நெக்லஸ் சொல்லிக்கிட்டு நீங்க எனக்கு தானே கொண்டு வந்தீங்க. போனா போகட்டும், பரவாயில்ல. நாளைக்கே அவருக்கு ஒரு நல்ல வந்தா செய்து போட்டு போறாரு. மாமா போயிட்ட கவலையே இன்னும் தீரல. நீங்க என்னடா ஏதேதோ சொல்லிக்கிட்டு, அவருக்கு ஒரு கஷ்டம்னா அதை என்னால பொறுக்கவே முடியாது. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு நீ வருத்தப்படுற? சரி, நீ சொன்னபடியே அந்த 5 லட்சத்தை முட்டு கொடுத்து என் செலவிலேயே கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன், சரிதானே? அது என்ன செய்வீங்களோ என்னமோ, நிச்சயதான் போலும் அது இதுன்னு அவரை போட்டு குழப்பாம ஒரே அடியா கல்யாணத்தை முடிச்சுட்டு நீங்க போய் சேருங்க. மாப்பிள, இந்த மாசத்துல நான் பாத்திரலாமா? இல்ல இல்ல, முதல்ல நிச்சயதாம்பூரத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க, கல்யாணத்தை பிறகு பார்த்து. தங்கச்சி, 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 நினைச்சேன் அது நடந்தே போச்சு. என்ன நம்ம மச்சா விஷயமா ரகுவ பார்த்து பேசிட்டு வரலாம்னு போயிருந்தேன். அங்க நுண்டி பைய, அவன் தங்கச்சி, ஒரு தாடிக்கார ரகு, அவ்வளவு பெருமையே நின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஓரமா ஒதுங்கி நின்னு கேட்டேன், அப்பதான் தெரிஞ்சது இந்த நுண்டி படா கில்லடின்னு. நுண்டி பையனுடைய தங்கச்சிய ரகுவுக்கு கொடுக்கணுங்கிற கெட்டெண்ணத்துலதான் திட்டம் போட்டு வேலை செஞ்சிருக்காங்க. அவன் சாதாரண பாவி இல்ல தங்கச்சி, கொடும்பாவி, கொடும்பாவி. அவனை லேசில விடக்கூடாது. இப்பவே மச்சான பார்த்து அந்த நுண்டி பையில கையும் களவுமா பிடிச்சு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். என்ன சொல்ற, என்ன யோசிக்கிற? வேற ஒண்ணும் இல்ல, இப்ப எப்படி நாம போறது? நாம எங்க போறோம், என்ன செய்யறோங்கறத போலீஸ்காரங்க கவனிச்சுட்டே இருக்காங்களே, அதனாலதான் யோசிக்கிறேன். கரெக்ட் தான், போட்டு அவருடைய அதை வாங்கி கவர்மெண்ட் எழுதா கிடைச்சு போச்சு. என்ன கிடைச்சு போச்சு? என்ன பைத்தியம், பைத்தியம், இது கூட புரியலையே உங்களுக்கு? ராசாங்க, ஐயோ எனக்கு தெரியாது தங்கச்சி. ஐயோ அப்பா, ஐயோ 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 அப்பா, ஐயோ ஐயோ அப்பா. தங்கச்சி, டேய் தங்கச்சி, நடராஜா, டேய் டேய் எங்க என்னால ஒண்ணுமே கண்ட்ரோல் பண்ண முடியலடா. டேய், அவளை கைய காலெல்லாம் கட்டி ஆஸ்பத்திரிக்கு எடுத்து போனடா. பாக்கத்துக்கு பயங்கரமா இல்ல, பரிதாபம் சார் பாவம். ஆமா, ஏடு கூட சொன்னாரு, சொல்லிட்டு பாரு. அவர் சொல்ல பேசுறேன். என்ன பூக்காரி? நீ அவ பின்னாடியே போ. Thank you.
தங்கச்சி, காரை குறுக்க நிறுத்திட்டு யாரோ ரெண்டு பேர் இறங்கி வராங்க. ஒருவேளை போலீஸ் சிவிலியா இருக்குமா? இல்லண்ட, இவங்கதான் அவரை கட்டி போட்ட ஆளுங்க. வண்டியை பார்த்தா குதிரை மரணம் பேரு, குதிரையை பார்த்து வண்டி மறந்து நிக்கிற என்ன விஷயம்? நிரண்டா குறுக்கதான் நிக்கமா, இறங்கடா கீழே. ஏன் ஜட்டா ஓட்ட போறியா? இறங்கன்னா இறங்கடா கீழே. என்னடா இங்கிலீஷ் பண்ணல முறைகிற மாதிரி உடையீங்க? நீங்க என்ன பைத்தியகார ஆஸ்பத்திரி டாக்டருங்களா? என் தங்கச்சிக்கு பைத்தியண்டா ஆஸ்பத்திரி இட்டுன்னு போறேன் நானு.
அன்று நினைத்தோம் அதற்கு உழைப்போம் இன்று முடித்தோம் இடத்தை பிடித்தோம் அன்று நினைத்தோம் அதற்கு உழைத்தோம் இன்று முடித்தோம் இடத்தை பிடித்தோம் காலத்தை மாற்றுகின்ற நேரம் என்று சொல்வோமே நம்மாலே ஆன மட்டும் தோல் கொடுத்து செல்வோமே நகரக்கூடாது
நல்லா புரிஞ்சு போச்சு.
இதே கதிதான் உனக்கும் போ. Thank you.
Gita!